தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் உணவு சரியாமையால் அவதிப்படுவோருக்கான தீர்வாக எந்த உணவை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்ப்போம். பொதுவாக அசைவ உணவு வகைகளை சமைக்கும் போது வெள்ளை பூண்டும் இஞ்சியும் அதிக அளவில் சேர்த்து சமைப்பார்கள். இதை நாம் பார்த்திருக்கிறோம். இஞ்சியின் மருத்துவ குணங்களில் முக்கியமான ஒன்று உடலின் செரித்தலை துரிதப்படுத்துதல் ஆகும். இது மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுத்து செரிமானத்தை சீராக்கி வயிற்று வலி ஏற்படுவதையும் தடுக்கிறது. மேலும் பெண்களில் கருப்பை மற்றும் மாதவிலக்கு நேரங்களில் அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு நல்ல மருந்தாகவும் உள்ளது. குறிப்பாக எந்த பானமாக இருந்தாலும் அதனுடன் இஞ்சியை சேர்த்து குடித்தால் அவை 40 வயதுக்கு பின் ஏற்படக்கூடிய மூச்சுப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். உடலின் ஜீரண உறுப்புகள் சிறுகுடல், பெருங்குடல் உள்ளிட்டவை இஞ்சி சாறு மூலம் சுத்தப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக இருக்கும் மலச்சிக்கலை அறவே அகற்றி உடலுக்கு புத்துணர்ச்சியும் இந்த இஞ்சி தருகிறது. மேலும் இஞ்சி சாற்றை பாலில் கலந்து சாப்பிட வயிறு நோய்கள் தீரும். அதுபோலவே பருத்த உடலும் இலைக்கும். இஞ்சியை நன்றாக சுட்டு அதை நசுக்கி உடம்பில் தேய்க்க பித்தம் மற்றும் கப நோய்கள் தீரும். மேலும் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து தினசரி காலை 1 கரண்டி சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும். மேலும் உற்சாகமும் ஏற்படும், இளமையும் கூடும். அதுபோலவே இஞ்சி சாற்றுடன் வெங்காய சாறும் கலந்து 1 வாரம் காலையில் 1 கரண்டி வீதம் குடித்து வர நீரிழிவு நோயும் குறையும். மேலும் இஞ்சியானது இதய இரத்த குழாய்களின் அடைப்பு உண்டாகாமலும் தடுக்கும். தினம் 1 துண்டு இஞ்சியை அரைத்து 1 டம்ளர் மோரில் கரைத்து குடித்தால் இடுப்பு பகுதியில் கொழுப்பு சேராமல் பார்த்து கொள்ளும். சேர்ந்த கொழுப்பையும் இது கரைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.